விஜய் டிவியில் பாக்கியலட்சுமி சீரியல் நடிச்சிட்டு வரவங்க தான் தமிழ் ரித்திகா. இவங்க குக் வித் கோமாளியில் கூட சில எபிசோட்ஸ் வந்திருந்தாங்க, ஆனால் வந்த வேகத்திலே எலிமினேட் ஆயிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் குக் வித் கோமாளி இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது இவங்க கையில் ட்ரிப்ஸ் ஏற்றுற மாதிரி ஒரு டியூபோட ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டோரியில் உங்கள் உடல்நிலையை பார்த்துக்கோங்க மக்களே, பாதுகாப்பாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்து அவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப பயந்துட்டாங்க. ஸோ அவங்க ஃபேன்ஸுக்கெல்லாம் கிளாரிஃபை பண்ணுற மாதிரி என்ன நடந்துச்சுன்னு சொல்கிற விதமாக ஒரு ஸ்டோரி ரித்திகா போட்டிருக்காங்க. அதில் அவங்க, ஹாய், என்னோட இன்ஸ்டா ஃபேமிலி, பயப்படுற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, அப்புறம் லோ பிபி வேற, நான் கொஞ்சம் வீக் ஆனதுனால ட்ரிப்ஸ் எடுத்திருக்கேன், இப்போ நல்லா தான் இருக்கேன், ப்ளீஸ் எனக்காக கவலைப்படாதீங்க, உங்கள் அன்புக்கும் அக்கறைக்கும் ரொம்ப நன்றி, உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு ரித்திகா எமோஷ்னலாக ஃபேன்ஸ்க்கு பதில் சொல்லியிருக்காங்க. ரித்திகா சீக்கிரமே குணமாக ட்ரெண்டாக் சர்பாக கேட்டுக்கிறோம். குக் வித் கோமாளி வேற எண்டிங்கை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ சீக்கிரமே வைல்ட் கார்டு ரவுண்ட் நடக்கும், அதில் கண்டிப்பாக ரித்திகா வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அதில் வின் பண்ணி உள்ளே போகிறாங்களா இல்லை அகைன் வெளியே போகிறாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியோட 6th ஆனுவல் விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் சண்டே டெலிகாஸ்ட் ஆகுது. அந்த ஷோ நேம் பரிவட்டம். டிவி சீரியல் ஆர்டிஸ்ட்டுக்கு அவார்டு கொடுக்க போகிறாங்க. அதோட ப்ரோமோஷனும் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் இந்த விஜய் அவார்ட்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பாக்கியலட்சுமி சீரியல்லேருந்து ரித்திகாவும் போயிருக்காங்க, அவங்களுக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் மூலமாக எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.